கரியேறும் பெருமாள் பட நடிகரின் பரிதாப நிலை திரையுலகம் உதவுமா? இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான கரியேறும் பெருமாள் என்ற திரைப்படம் கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த திரைப்படம் பல விருதுகளை அள்ளி குவித்தது. இந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் தற்போது தனுஷின் கர்ணன் என்ற திரைப்படத்தை இயக்கி முடித்துவிட்டு அடுத்ததாக துருவ் விக்ரம் படத்தை இயக்க உள்ளார். இயக்குனர் மாரி செல்வராஜ் இப்படி அடுத்தடுத்த படங்களில் பிஸியாகி திரையுலகில் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் அவருடைய முதல் படமான கரியேறும் பெருமாள் படத்தில் நடித்த தங்கராசு என்ற நாட்டுப்புற கலைஞரும் நடிகருமான தங்கராசு தற்போது மிகவும் பரிதாபமான நிலையில் உள்ளார். கரியேறும் பெருமாள் படத்தில் நாயகன் கதிர் தந்தையாக நடித்திருந்தவர் நாட்டுப்புற கலைஞர் தங்கராசு. இவர் தற்போது நெல்லையில் வசித்து வரும் நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழை காரணமாக அவருடைய வீடு முற்றிலும் சேதமடைந்துவிட்டது. ஏழ்மையில் இருக்கும் அவர் கூழ் மட்டுமே உணவாக கொண்டு வரும் நிலையில் அவருடைய வீட்டை சீரமைத்து தர நெல்லை மாவட்ட ஆட்சியர் முன்வந்துள்ளார் என்ற தகவல் தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் ஏழ்மையில் இருக்கும் கரியேறும் பெருமாள் பட நடிகர் தங்கராசுவுக்கு மாரி செல்வராஜ் உட்பட திரையுலகினர் உதவுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.